ஓம் தார் தேவிய போட்டி அனைவருக்கும் வணக்கம். பூரம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரம் வந்து பணப்பகை நட்சத்திரமாக வரும். அப்போ இந்த அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அஸ்வின் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து பணப்பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும். சரி, அப்போ நீங்கள் வந்து உளுந்தங்களி, கம்பு, கம்பு அதாவது கம்பு, கேழ்வரகு இது மாதிரி சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து ராகி, ராகி மாவில் வர்ற உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாமல் தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பு. இதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து முறுக்கு சாப்பிடக்கூடாது. முறுக்கு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பணப்பகை உருவாகும், அவ்வளோதான். ஏன்னா நான் சொல்கிற அந்த பொருட்களில் வந்து அந்த நட்சத்திரம் வந்து இயங்குகிற இடம், அப்போ அதை நம்ம வந்து உணவாக உட்கொள்ளும்போது என்ன ஆகும்னா அங்கே பணப்பகை உருவாக்கி கொண்டே இருக்கும் நம்மளுக்குள்ள. அப்போ இவங்க வந்து சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காப்பியில் வந்து முறுக்கு போட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கும். அப்போ இவங்க வந்து காப்பியில் முறுக்கு போட்டு டெய்லி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அன்னை ஒவ்வொரு நாளும் குடிக்க குடிக்க என்னாகுன்னா தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை, பணத்தால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிற பணம்லாம் அந்த நண்பர்களுக்கு வாங்க சரியாகவே இருக்கும் தான். அப்போ நீங்கள் வந்து இதை வந்து தானமாக கொடுக்கறது சிறப்பு. ஒரு உறமுறைக்கு போகிறீங்க, ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க போகிறீங்க, அன்றைக்கி வந்து அவங்க முறுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்த பொருளாக இருக்கும், உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த முக்கியமாக பாருங்கள், நிறையா பேர் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு இடங்கள், பஸ் ஸ்டாண்டு அந்த ஊர் தலைநகரம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல, இப்போ வந்து ஒரு ஊர் எடுத்துக்கிடுங்க, அந்த ஊரில் வந்து சென்ட்ராக ஒரு இடம் இருக்கும் பஸ் ஸ்டாண்டு மாதிரி, இல்லைனா வந்து ஒரு நாலு பேர் உட்காந்து நேயம் பேசுகிற மாதிரி சென்ட்ரான ஒரு இடம் இருக்கும். சொல்லுவாங்கள்ல வெட்டி பேச்சு பேசுவாங்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் போய் முதல் ஆளாக உட்காந்து பேசக்கூடாது. இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் போய் உட்காரும்போது என்ன ஆகும்னா அங்கே பணப்பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இயங்க ஆரம்பித்து விடும். சரிங்களா? அப்போ நீங்கள் அங்கே போகக்கூடாது, அங்கே போகாமல் இருப்பது நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் பாயசத்தில் வந்து முந்திரி பருப்பு சம்மந்தப்பட்டது இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிடாமல் பாயசம் மட்டும் கொடுங்க. முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடாங்க பாயசத்தில் போட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டிய பொருள், நீங்கள் சாப்பிட்றதுக்குண்டானது அல்ல. அப்போ முந்திரி பருப்பு நீங்கள் என்ன செய்யலான்னாச்சுன்னா இறைவனுக்கு, அதாவது இறைவனுக்கு நைவேத்தியத்துக்கு நீங்கள் முந்திரி பருப்பு மாசத்தில் ஒரு தடவை கையில் காசு இருக்கும்போது ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பணத்தால் வரும் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து தோஷமாக வேலை செய்யாது, யோகமாக வேலை செய்யும். நீங்கள் தானம் கொடுக்கணும், தானம் கொடுக்கும்போது யோகமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருங்கள், அது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த அஸ்வின் நட்சத்திரம் சிம்பிள்ஸாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு குதிரை தலையை குறிக்கிற, குதிரை தலை தலையை குறிக்கிற இடம். அப்போ தலை, தலைநகரம், தலை சம்மந்தப்பட்ட இடம். அப்போ நீங்கள் வந்து யார்கிட்டையும் பேசும்போது அவங்க தலையை தட்டி பேசாதுங்க. சரிங்களா? இது வந்து உங்கள் சிறப்பான பலனை தராது. நீங்கள் வந்து உங்கள் தலையே நீங்கள் வந்து இப்படி தட்டக்கூடாது, ஓயாமல் தட்டக்கூடாது, தட்டி பார்க்கக்கூடாது. தட்டி பார்க்கும்போது பல பிரச்சனை உருவாகும். நீங்கள் வந்து ஒரு சில நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் தலையை தடவி விட்டுட்டே இருப்பாங்க, செல்லாமல் தடவுவாங்க. அது மாதிரி நீங்கள் தடவை கொடுத்தாங்க, தலையை தலை தடவி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நான் சொல்கிற அந்த இடங்கள்லாம் வந்து அஸ்வின் நட்சத்திரம் வந்து இயங்குகிற இடம். அப்போ நீங்கள் தலை தடை விடும்போது நீங்கள் வந்து பாசமாக தான் தடவி விடுவீங்க, ஆனால் பிரச்சனை வந்து வேறு மாதிரி உங்களுக்கு உருவெடுக்கும். அப்போ நீங்கள் இது மாதிரி நண்பர்களை வந்து உங்களுக்கு ஆகாத விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு பணத்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா நான் சொல்ல பலனை செஞ்சு பாருங்கள், உங்கள் பலன் சரியாக வரும். எல்லோருக்கும் முத்தாரம் அருள் அருள் கிடைக்கிட்டு. நன்றி, வணக்கம்.